ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2015 டிசையரோட கியர் நாப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கார் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2015 டிசையர். இந்த 2015 டிசையரில் இருக்கிற ஸ்டாக் கியர் நாப் இது தான். இந்த கார் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற இந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால தான் வந்து நம்ம இதோட கியர் நாபை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கியர் நாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இதே மாதிரி ஒரிஜினலும் வாங்கி போடலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி மார்க்கெட்டில் விற்கிற ஏதாவது கியர் நாப்பும் வாங்கி போடலாம். நான் என்ன கியர் நாப் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் கியர் நாப் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த கியர் நாப் பார்த்திங்கன்னா வந்து பலினோ, அப்புறம் வந்து இப்போ வர பலினோலாம் இருக்கிற கியர் நாப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதை வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கியர் நாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுலேருந்து அப்படியே டாப்பில் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து த்ரெட் டைப் கிடையாது, இது வந்து ஒரு அப்படியே புஷ் பண்ணி அமுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது இன்சர்ட் பண்ணி இதை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க இதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இதை வச்சு அவ்வளோதான். இப்போ லைட்டாக இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வச்சு இதை நம்ம புஷ் பண்ணோன்னே இது அப்படியே மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கியர் நாபை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டி ஷேப்பில் ஒரு க்ரூ மாதிரி இருக்குல்ல, ஒரு காடி மாதிரி இருக்குது. இந்த டி ஷேப்பில் இந்த இருக்கிறதுல தான் கரெக்டாக அந்த கியர் நாப் உட்காரும், உட்காந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து லாக் ஆகும். ஸோ இந்த லாக் ஆகிற இடத்த மட்டும் நம்ம கீழேருந்து ஒரு இதை வச்சு லைட்டாக புஷ் பண்ணி மேலேருந்து இழுத்தோன்னா வந்துடும். இது வந்து ஈஸி தான். இதே மாதிரி நம்ம அடுத்து இருக்கிற கியர் நாப்லையும் பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கும், இந்த டி ஷேப்பில் இருக்கும். அதை கரெக்டாக இதில் உட்கார வச்சு நம்ம புஷ் பண்ணோன்னா லாக் ஆகிரும். வாங்க அதையும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த டி ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சேன்னா, இது வந்து பழைய இப்போ கயட்டின கியர் நாப். இது உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக கேப் இருக்கும், அந்த டி ஷேப் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற கியர் நாப்லேயும் இருக்கும். இது நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிற வந்து கியர் நாப்பு, பலினோவில் இருக்கிற மாடலு. இதில் பாருங்கள், இதுலேயும் உள்ளே வந்து அதே மாதிரி டி ஷேப்பில் வந்து அந்த உள்ளே இது போகிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம அப்படியே மேலே வச்சு இதில் வச்சு கரெக்டாக அப்படியே புஷ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இதை இப்படி அழகாக அதில் வச்சுட்டு ஒரு ஆள் தழுத்தணும்னு முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இதை பாருங்கள், ஷேக் ஆகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. முன்னாடி ஸ்டாக் கியர் நாப் இருந்ததுக்கும் இப்போ நான் போட்டிருக்க இந்த பலினோ கியர் நாப்புக்கும் இருக்கிற லுக் பாருங்கள். எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிளாக் அண்ட் பெய்ஜ் தீமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.